ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப்மர் நிறுவனம் புதுச்சேரியில் இருக்குது. ஸோ ஜிப்மர் நிறுவனத்துலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முழு தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம இது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால், ஓகேங்களா. அடுத்தது இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழு தகவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பரு, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரு அண்ட் இமெயில் ஐடி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் முதல்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை போஸ்ட் மூலியமோ அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து எதனி டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும், ஓகே. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டீஸ் ரிலீஸ் ஆனது 4/3/2019 மண்டே அன்னைக்கு. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/3/2019 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/5/2019 முடிவடையுது. ஸோ 2 மாதம் நமக்கு கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் நிதானமாக 6:30 இந்த வேலைக்கு வந்து விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஏன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் அதெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க. jipmer.puducherry.gov.in அப்படின்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வந்து வெளியிடுவாங்க, ஓகே. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடு, ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே பின்னர் வந்து அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்கு இது ஒரு நல்ல போஸ்ட் தான், ஓகே. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன் பார்த்தீங்கன்னா 10 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்லி செக்ஷனுக்கு 1, எஸ்இஇ அவங்களுக்கு 2, எஸ்டிக்கு 1 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கனை பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி, சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 19,900 அதிகபட்சம் 63,200 வரையும் பேர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு மினிமம் 18 அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். 1/5/2019 அன்றைய தேதி கணக்குப்படி மினிமம் வந்து 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th class பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமா, அல்லது 6 அதுக்கு ஈக்குவலாக எது படிச்சினாலும் நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆன் கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 12th class பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகே. அடுத்து வந்து மினிமம் 18 அதிகபட்சம் 30 வயசு, ஸோ அதிகபட்ச ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எஸ்சிஎஸ்டி அதிகபட்சம் 35 வயசும், அடுத்து 35 இயர்ஸும், ஓபிசி வந்து 33 இயர்ஸும், அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கேண்டிடேட் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு அப் டு 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட் அப் டு பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்லேயே ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டி வந்து 43-45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்டு எக்ஸர்விஸ்மேன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஹவு டு அப்ளை, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட் jipmer.puducherry.gov.in அப்படின்ற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நேரடியாக போயிட்டு, ஸோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஸோ அடுத்தது பேசிக் டீட்டெயில்ஸ் அதையத்தையும் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ எதுக்குன்னா விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் எதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா. ஸோ யூஆர், ஓபிசி, எக்ஸர்விஸ்மேன், இடபிள்யூஎஸ் அண்ட் எஸ்சிஎஸ்டி ஆல்சோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து 1500. எஸ்சிஎஸ்டி அண்ட் எக்ஸர்விஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1200 ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ மித்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, ஓகே. மித்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1500 அண்ட் 1200 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன், நான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைல, ஸோ உங்கள் ஃபோட்டோவுக்கு இல்லை ஒயிட் கலரில் ஸ்பேஸ் விட்டு அதில் தான் உங்கள் நேம் வந்து எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது எவ்வளோ எம்எம்ல இருக்கணும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், ஸோ உங்களை சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், 10 KB சைஸில் இருக்கணும், ஸோ 800 KB லிமிட்டு, ஸோ அதிகபட்சம் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கான சர்டிஃபிகேட் எக்ஸர்வீஸ் பண்ணணும், அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஸோ இதில் வந்து கொடுத்துடணும், ஓகே. ஸோ ஜேபி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புதுச்சேரியில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஹால் டிக்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னர் வந்து இன்டிமேஷன் அவங்கள இணையதளத்தில் வெளியிடுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சுருக்காங்க அண்டு ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு உங்களுடைய டைப்பிங் திறனை கண்காணிக்கும் திறன். ஸோ உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் வந்து கொடுத்து இவ்வளோ இவ்வளோ நிமிட்ஸில் வந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணணும் 6 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் அந்த ஸ்கில் டெஸ்ட். அதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமா உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அண்ட் ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் அண்டு ஃபர்தர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, காஸ்ட் சர்டிஃபிகேட்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்கிறது மஸ்ட். ஓகே. இதெல்லாம் கொடுத்தா நீ வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் வச்சுனா ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்து எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் அண்ட் ரீசனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 25 கொஸ்டின்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ஆப்டிகல் 25 கொஸ்டின்ஸு அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 25 கொஸ்டின்ஸு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 25 கொஸ்டின். டோட்டல் நம்பர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100. ஸோ 400 மார்க்ஸும் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 400. ஸோ 90 மினிட்ஸ் டூரேஷன் வந்து டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து எப்படி நம்ம எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆன்லைனில் எக்ஸாம் எழுத இந்த மெத்தடில் எழுதுவோம். நீங்கள் ஆன்சர் வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்து டிக் ஆகும். அண்டு ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ராங் ஆன்சர் மீன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, ஸோ அது வந்து ஆன்சர் வந்து தப்பு. ஸோ நீங்கள் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த கலரில் அதோ இந்த வயலட் கலரில் காட்டும். இதுவே வந்து நீங்கள் அந்த ஆன்சரை பார்க்கல அப்படின்னா ஒயிட் கலரில் காட்டும். ஸோ அதுக்கான அர்த்தம் தான் இது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா. அதுவும் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதை பற்றின மேலே விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 6 வரை இதை நம்ம இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். 3 மந்த்ஸ் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபை ஏதாவது வரணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் சாரி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு பதிவு மூலமாக சந்திக்கலாம். அண்ட் டாடா, பை பை.